ஜோடியிலிருந்தவர் நம் தேவனே, ஆனால ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடிருந்தார். ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடிருந்தார். உயிரோடியிலிருந்தவர் நம் தேவனே, ஆனால ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு இருந்தவர் நம் தேவனே, ஆனால ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறங்கிய காவல நறுங்கிய சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட காவலர் நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார் ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருந்தவர் நாம் பாதாளம் ஜெயித்தவர் நாம் இயேசுவே. உயிரோடு இருந்தவர் நாம் பாதாளம் ஜெயித்தவர் நாம் இயேசுவே. வல்லமை உடையவர் சாபத்தை முடித்திர நோய்களை தீர்த்திர வல்லமையுடையவர் சாபத்தை முடித்திர நோய்களை தீர்த்தவர் வீரமாயிருந்தாரே. ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு இருந்தார். ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிரோடு எழுந்தவர் நாம் பாதாளம் ஜெயித்தவர் நாம் உயிரோடு எழுந்தவர் நாம் வரை பாதாளம் ஜெயித்தவர் இயேசுவே. புது பெல நடந்திர சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. சொல்வார் ஜெயித்தா மரண ஜெயித்தா இருந்தவர் நம் தேவனே, ஆனாலும் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு இருந்தவர் நம் தேவனே, ஆனாலும் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திர காவலர் நடுங்கிற சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்தின காவலர் நடுங்கின சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தார். சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு இருந்தார். ஜெயித்தார் மரண ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே.
சிலருக்கு நன்றாக உபசரிக்கும் தாளந்து. இப்படி பலவிதமான தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்துருக்கிறார்? அதெல்லாம் பயன்படுத்தி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்களோ பயந்து போய் அதை ஒன்றும் உபயோகப்படுத்தாமல் ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே பயம் இல்லாமல் எழும்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க. ஆமென். நிச்சயமாக அதுக்கு நீங்கள் அப்படி பயன்படுத்தும் போது அதிகமான தாளந்துகளை சம்பாதிப்பீர்கள். கர்த்தர் உங்களை பாராட்டுவார். ஆனால் பயந்து போய் தாளந்தை புதைச்சி வச்சா கர்த்தர் உங்களை கடிந்து கொள்வார். கர்த்தர் உங்களை கடிந்து கொள்வார். ஆகவே தாளந்தை புதைத்து வைக்கிறவர்கள் தாளந்தை உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருப்போம். அடுத்தது யோவான் 20:27. யோவான் 20:27. ரோமாவை நோக்கி, நீ உன் விரலை எங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னார். ரோமாவை பார்த்து அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார் உயிரோடு எழுந்த ஆண்டவர், நீ அவிசுவாசியா இருக்காத, அவிசுவாசியாம விசுவாசியாயிரு. மத்தேயு 13:58 அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்யவில்லை. மார்க் 6:5-6 அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு அங்கே ஒன்றுமே அவர் செய்யக்கூடாமல் வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் போனது என்று பார்க்கிறோம். அற்புதம் நடக்கணும்னா விசுவாசம் வேணும். அவிசுவாசம் இருந்தால் கர்த்தருடைய அற்புதம் என்ன பண்ணாது? நடைபெறாது. ஆகவே விசுவாசத்தோடு செயல்படுவோம். மத்தேயு 17:19-20 சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, அந்த பிசாசை எங்களால் ஏன் துரத்தி விட முடியவில்லை? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். உங்களுடைய அவிசுவாசத்தினால், கடுகு விதை அளவு ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து அப்புறம் போன்னு சொல்ல அது அப்புறம் ஆகும், அப்புறம் அப்படியே போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. ஆகவே உறுதியான கடுகளவு விசுவாசம் நமக்கு வேண்டும். அவிசுவாசம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. தீத்து 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவிசுவாசம் இருந்ததுன்னா எல்லாம் அசுத்தமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசம் வேணும். அவிசுவாசம் இருந்தால் எல்லாம் அசுத்தமாயிருக்கும். எபிரேயர் 3:19 ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமா, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல். 18 பின்னும் என்னுடைய இளப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று. அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். ஆகவே அவிசுவாசம் நம்ம இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 21:15 யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்பொழுது அவர் சொல்றாரு, என்னை நீ நேசிச்சினா என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்கிறார். ஆண்டவரை நேசித்தால் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன்னு ஜெபம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது வாயில் சொன்ன பத்தாது. அவரை நேசிக்கிறேன்னா அவருடைய ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணணும்?
மேய்க்கணும். 50 இடங்களில் சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் வகித்து நாம் ஜெபித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ 13 இடங்களில் அநேக சிலர் சண்டே ஸ்கூல் ஊழியம் சிறுவர் ஊழியம் ஆரம்பித்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா ஆண்டோரை நேசித்தபடியினால் 50 இடங்கள் நாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து 50 இடங்களை மிக எளிமையாக அதை செய்து விடலாம். செய்யாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு வாயில் தான் சொல்கிறீங்க. நேசிக்கிறேன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், என்னை நேசிச்சினா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ அவரை நேசிச்சினா அவருடைய ஊழியத்தில் ஈடுபடணும், அவருடைய வேலையை செய்யணும். ஆண்டோருக்காக என்ன செய்தீங்க? ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார்ல. எந்த நிலைமையிலிருந்து உங்களை என்ன எடுத்து எவ்வளவோ தூரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பு, என்னை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்றார். மறுபடியும் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. அதுக்கு சீமோன் சொல்றாரு, ஆமா ஆண்டவரேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்கிறார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரேன்னு சீமோன் பேதுரு சொல்லும் பொழுது திரும்பி சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். ஆகவே முதலாவது ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சி அதுக்கப்புறம் ஆடுகளை மேய்க்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை நேசிக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து, நான் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நேசிக்கிறது நேசிக்கிறேன்னு சொல்றது போய், ஆகவே நேசிக்கிறேன்னு சொன்னால் போய் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். ஆமென். சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லு. ஒரு 10 பிள்ளைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 10 பிள்ளைகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் பற்றி என்ன சொல்வேன்? பைபிள்னு சொல்லுங்க, ஆதியாகமத்திலும் சொல்லுங்க, இல்லைன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து சொல்லுங்க. சொல்லிக் கொடுங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுங்க. இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லிக் கொடுங்க. இயேசு இன்றைக்கும் விடுதலை தருகிறான்னு சொல்லிக் கொடுங்க. இது நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் நடத்துகிற பிள்ளைகள் ஒரு காலத்தில் பெரிய ஊழியக்காரர்களாக வர முடியும். நான் சண்டே ஸ்கூல் நடத்தின பிள்ளைங்களாம் நிறைய பேர் ஊழியக்காரராக இருக்காங்க. நான் துபாய்க்கு போனபோது துபாயில் இருக்கிறவங்க ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. மெட்ராஸ்லேருந்து வரேன்னு சொன்னால், மெட்ராஸில் யாரையாவது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பல்லாவரத்துலேருந்து வரேன் அப்படின்னு. அப்போ பல்லாவரத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த தம்பி என் சண்டே ஸ்கூல் பையன்னு சொன்னேன். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார். அப்போ உடனே அவருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு பல்லாவரத்துலேருந்து, அவர் வந்து உங்களை சண்டே ஸ்கூல் பையன், அவருடைய சண்டே ஸ்கூல் பையன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், ஆமாம் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் அவர், தயவுசெய்து அவர் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு என்னை நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, அவங்க நடத்துகிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, என் சண்டே ஸ்கூல் பையன் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கராக இருக்கிறார், இதே பல்லாரத்தில் தான் இருக்கிறார். ஆமேன். யாருக்கு தெரியும், நீங்கள் சின்ன பிள்ளைங்களை கத்திரக்குள்ளே நடத்தும்போது அவங்க நல்லா வந்துடுவாங்க. நிறைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சிறுவர் ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஊழியத்தில் ஈடுபடுங்க. அப்படி ஊழியம் செய்கிறவங்களாம் 3வது வாரத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருக்கோம். சனிக்கிழமையில் 3வது சனிக்கிழமை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வாங்க. 7-8 மணி வரைக்கும் அந்த ஜெபத்தில் வாங்க. உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபடுங்க. ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க புறப்படுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 21:22. யோவான் 21:22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார் இயேசு கிறிஸ்து. மற்றவங்களை பத்தி நீ கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 4:19, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது
இருக்கிற நிலை ஆண்டவரை பின்பற்றி வந்தா இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் தான் சொல்றாரு. இவங்க மீன் பிடிக்கிறவங்கள ஆண்டவர் மனுஷரை பிடிக்கலாம் மாத்துவேன்றார். ஆகவே என்னை பின்பற்றி வாருங்கள்ன்றார். ஆகவே ஆண்டவரை பின்பற்றி வந்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்து நல்லா உயர்த்தி தான் வைப்பார். பேதுரு ஆண்டவரை பின்பற்றினார். மத்தேயு 26:58 தூரத்தில் பின்பற்றினார் என்று இருக்கிறது. பேதுரு ஆண்டவரை தூரத்தில் பின்பற்றினார் என்று இருக்கிறது. அதனால தான் ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டார். அதனால தான் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், மறுதளித்தார். தூரத்தில் பின்பற்றாத, நல்ல நெருக்கமாக ஆண்டவர் ரெண்டை நெருங்கி போய் ஆண்டவரை பின்பற்று. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8:12 8:12 ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமா, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஆகவே என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இப்படியாக அவர்களோடு பேசி பல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி, லூக்கா 24:50-51 லூக்கா 24:50-51 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமா, அந்த கை அவர்கள் போட்டு சிலுவையில் ஆணி அடித்து விட்டார்கள். இனி இந்த கை எந்த நன்மையும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க. உயிர் தெரிந்த ஆண்டவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். அப்புறம் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அமேன். அப்போஸ்தலர் 1:9-11 அப்போஸ்தலர் 1:9-11 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர்கள் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலீலியராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று. அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ரெண்டு தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவளை பார்த்து சொல்றாரு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படி என்ன பண்ணுவாரு, மறுபடியும் வருவார். எப்படி உயிரோடு எழுந்த இயேசு அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போனதை நீங்க பார்த்தீங்களோ அப்படியே அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் திரும்ப வருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லியிருக்கிறார். யோவான் 14:14 சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அடுத்த வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வருவேன், வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். தேவ தூதர்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், அவர் பரலோகத்துக்கு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் ஆமென் வாரும் இயேசுவே என்று சொல்லப்போகிறார்கள்,
இன்னொரு கூட்டம், ஐயோ மலைகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், சமுத்திரமே என்னை மறைத்துக்கொள் என்று அவர் வரும்பொழுது ஓடி ஒளிகிற கூட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்க போகிறாய்? சந்தோஷமாக ஆயத்தத்தோடு நான் வாழ்ந்தேன், ஆமேன் வாரும் இயேசுவே என்று அழைக்கிற ஒரு கூட்டத்தில் இருப்பாயா? ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார், அவர் திரும்ப சீக்கிரமாய் வரப்போகிறார், அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படுவாயா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகையை எதிர்பார்த்த பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்த்த பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார் என்னில் அடங்கத்துதரோடு, என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அல்லேலூயா. லி பர 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 பரபா, ஓரி பர 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 பரபா. என் இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். உர பர பஷ பர பர பரபா, அவர் திரும்ப வரப்போகிறார். சபையே, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. விசுவாசியே, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. தேவ பிள்ளையே, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இயேசு சீக்கிரமாக வருகிறார். ஹல்லேலூயா. லி பர 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 பா, அப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆமென் வாரும் இயேசுவே என்று சந்தோஷமாய் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் என்னை இன்னும் கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். சந்தோஷமாய் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்க எனக்கு கிருபைத்தார். எங்களோருடைய ஆசீர்வதியும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டுள்ளாதபடிக்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். முடித்த உடனே சீக்கிரமாக வந்து என்னை சேர்த்து கொள்ளப் போகிறார். ஆயத்தம் இருந்தால், ஆயத்தத்தோடு இருந்தால் நானும் அவரை சந்திக்க போவேன் என்கிற நம்பிக்கையோடு உமக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமாகி ஆண்டவரை ஆயத்தமாய் உமக்குள்ளே முன்னேறி செல்ல கிருபத்தார். எங்களோருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். உமக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தப்பட்டு ஆண்டவரை ஆயத்தமாகி முன்னேறி செல்ல கிருபத்தார். எங்களோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10-15 மணிக்கு மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும். எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.